ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி உப்பலான பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, நம்மளுக்கு ரொம்ப நேரமும் வந்துட்டு உப்பலாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இதற்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாங்க. நான் வந்து கோதுமாவும் ஒரு அரை கிலோ எடுத்து போட்டு வச்சுருக்கேங்க. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவா ப்ளஸ் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி உப்பு கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க. விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், தண்ணி அளவளவாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. இந்த பூரிக்கு பிசைகிற மாவு எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு கெட்டியாக தாங்க பிசையணும். சப்பாத்தி பதத்துக்கு கொஞ்சம் இறுகின பதமாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும் மாவு சரிங்களா. இப்போ வந்துட்டு எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இது வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வாக்கில் நீங்கள் வந்துட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரி வந்து எப்பவுமே தடுமனாக தாங்க தேய்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தடுமனாக எல்லா பூரியும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஆச்சுங்களா. தேய்ச்சி இப்போ எல்லா பூரியும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பூரி வேகையிலே தெரியும், இந்த மாதிரி எண்ணெய் வந்துட்டு அடியில் இருக்கிற எண்ணெய் மேலே மேலே தூக்கி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பூரி வந்துட்டு நல்லா உப்பி வருங்க ஆச்சுங்களா. இப்போ பாருங்களேன், திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் உங்களுக்கு பூரி, பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரவையும் சர்க்கரையும் சேர்ந்து போட்டிருக்கோங்க இதில். இந்த மாதிரி கலந்து போடையில் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு பூரியோ டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். பெரியவங்களும் குழந்தைகளும் அதிகமாகவே சாப்பிடுவாங்க உங்களுக்கு பூரி சரிங்களா. இந்த பார்த்தீங்களா எப்படி உப்பி வந்திருக்குன்னு, இந்த அளவுக்கு உப்பி வரும். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குங்க சரிங்களா. அப்போது எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இந்த பூரி போட்டு 1 மணி நேரம் ஆச்சுங்க, ஆனால் உப்பத்தனை பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி பூரி போட்டு கொடுங்க. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் பசங்களுக்கு லஞ்சுக்கு பூரியும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டு குழம்பு வச்சுருக்கோங்க, மட்டன் குழம்பு மாதிரி. அதுதான் இப்போ போட்டு தரப்போகிறேன். இந்த பாருங்கள், இன்றைக்கி லஞ்சுக்கு பேக் பண்ணியாச்சுங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ.